கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கில் இறுதி தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வாசிக்கப்பட இருக்கிறது. 10 நாட்களும் மேலாக உடலை பெறாமல் இருந்தது ஏன்? உடலை வைத்து அரசிடம் பந்தயம் வைக்கிறீர்களா உள்ளிட்ட காட்டமான கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. உடலை பெற்று அமைதியான முறையில் இறுதிச் சடங்குகளை நடத்த வேண்டும் என்றும் பெற்றோருக்கு நீதிமன்றம் அறிவுரை கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த வழக்கின் நிலைமை என்ன தற்போது? இந்த வழக்கை பொறுத்தளவு நேற்று வந்து மாணவியினுடைய தரப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்குல வந்து உயர்நீதிமன்றத்தில் நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் என்று தெரிவித்திருப்பதனால் உச்சநீதிமன்ற உத்தரவின் நகலை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து இன்று காலை உச்சநீதிமன்ற உத்தரவை நான் தாக்கல் செய்ய முடியும். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில வழக்கு காலை சரியாக 19 மணிக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு தலைமை குற்றவாளிகள் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து தாக்கல் செய்தார். அதுல வந்து படித்து பார்த்த நீதிபதி வந்து உச்சநீதிமன்றம் எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வியும் மாணவின் தரப்புக்கும் முன்வைத்தார். தேவையில்லையாக குற்றச்சாட்டுகளை கூறுவதாக குறிப்பிட்ட அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா உரிய முறையில் பிரேத பரிசோதனை நடைபெற்றதாக விளக்கம் அளித்தார். அதை தொடர்ந்து குறிப்பிட்ட நீதிபதி சதீஷ்குமார் நான் பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெறப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த மறு பிரேத பரிசோதனையில் ஈடுபட்டிருந்த தடயவியல் நிபுணர் சாந்தகுமார் அவரும் நீதிமன்றத்தில் ஆஜராயிருந்தார். அவரிடம் நேரடியாக அழைத்து நீதிபதி சதீஷ்குமார் விசாரணை நடத்தினார். 2 பிரேத பரிசோதனையில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா, வேறுபாடுகள் உள்ளதா என்றெல்லாம் கேள்வி முன்வைத்தார். அப்போது அவர் தெரிவித்தார், அதாவது எந்த வேறுபாடுகளும் இல்லை, எந்த முரண்பாடுகளும் இல்லை என்று பதிலளித்தார். அது மட்டுமல்ல, அனைத்து அந்த பிரேத பரிசோதனை காட்சிகளும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் நேரடியாகவே அந்த மாணவியினுடைய பரிசோதனை செய்த தடயவியல் நிபுணர் சாந்தகுமார் வந்து செல்வகுமார் வந்து நேரடியாகவே அவர் வந்து விளக்கம் அளித்தார். 2வது பிரேத பரிசோதனையின் போது எந்த புதிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அந்த தடயவியல் நிபுணர் செல்வகுமார் வந்து பதிலளித்தார். இதையடுத்து நீதிபதி, ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நீதிமன்றம் வருகிறீர்கள், இந்த வழக்கை நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறது, இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்றெல்லாம் கேள்வி முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் 10 நாட்களுக்கு மேலாக அந்த மாணவியினுடைய உடல் அங்கிருக்கிறது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதி வந்து இந்த வீடியோ பதிவுகள் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து புதுவையில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவர் குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும், அவர்கள் வந்து அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்த்து 1 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு எதிர்பாராத விதமாக நடந்துவிட்டது, எனவே இந்த நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்றும் மாணவின் தரப்புக்கு அறிவுறுத்தினார். மாணவியினுடைய இறுதிச் சடங்குகளை விரைந்து அமைதியாக முடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கு விசாரணையின் போது பொதுமக்கள் வந்து வாட்ஸ்அப் தகவலை நம்ப வேண்டாம் என்றும், இந்த நீதிமன்றத்தை மனுதார தரப்பு நம்பவில்லை என்றால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்று விடுங்கள் என்றும் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து அந்த மாணவியின் தரப்பு வழக்கறிஞர் சங்கர் சுப்புவை பார்த்து நீங்கள் எப்போது உடலை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்றும், இல்லை என்றால் உடலை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் காவல்துறை சட்டப்படி அதை நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். இதையடுத்து இந்த உடலை பெற்றுக் கொள்வது தொடர்பாக நீங்கள் வந்து உடனடியாக 12 மணி அளவில் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஒரு கெடுவையும் நீதிபதி விதித்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை போது சில அதிருப்திகளையும் நீதிபதி வெளிப்படுத்தினார். இந்த பிரச்சனையின் மூலம் சிலர் ஆதாயம் அடைவதாகவும் அரசிடம் பந்தயம் கட்டுவதாகவும் எல்லாம் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகள், அந்த பள்ளியில் படித்த மாணவிகள் சான்றிதழ்கள் எரிக்கப்பட்டுள்ளதற்கெல்லாம் என்ன பதில் என்றும் கேள்வியை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அரசு தரப்பு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் எல்லோரும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன நடவடிக்கை, என்ன நிவாரணம் என்பது குறித்து அடுத்த வழக்கு விசாரணையின் போது ஒரு விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.